சன்னியாசி விரதம் இருந்தால் பாபங்கள் நீங்கும், சந்ததிகள் உங்களுக்கு நல்ல முறையில வளரும். மெயினான விஷயம் பாபமெல்லாம் நீங்கிடும், உங்களுடைய சந்ததிகள், சந்ததி பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த ஏகாதசியில கண்டிப்பா உங்களுக்கு தீந்துடும். ஏகாதசியில சொல்லுவாங்க, ஏகாதசி மரணமும் துவாதசி தகனமும். எனக்கு வந்து ஏகாதசியில மரணமாகி துவாதசியில நான் வந்து எரி ஊற்றுறதுக்கு குரு பண்ண வேணும், அது யோகியா இருக்காங்களே ரிஷி அவங்களுக்கே கிடைக்காது. அது வந்து ரொம்ப விசேஷமான, அப்ப யோகிகளுக்கு கூட கிடைக்காத ஒரு அமைப்பு பழமொழியே அது உண்டு. அப்ப இந்த நாள் அப்ப ரொம்ப முக்கியமான நாளா, அப்ப இந்த இரண்டு நாட்களையும் நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நேரம் விரதம், இதுதான் அதுல வந்து சொல்லக்கூடிய அமைப்பு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா துளசி தீர்த்தமும் பழங்கள் மட்டுமே உண்ண வேணும். துளசி தீர்த்தம் ரொம்ப விசேஷம், அந்த நாட்கள்ல பழங்களை சாப்பிடுங்க. அதில் மெயின் வந்து சிட்ரிக் இல்லாத பழங்களை சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, ஆரஞ்சு சிட்ரிக் இருக்கும் இல்லையா, சுறுத்துரு புதினா சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி சாப்பிட்டுவாங்க, அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். துளசிங்கிறது வந்து எல்லா தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய மோட்சத்துக்கே சொல்லுவாங்க துளசி தீர்த்தம் கொடுங்க. அப்போ துளசிங்கிறது ரொம்ப விசேஷம். அப்போ ஏகாதசி அப்படின்னா பதினோருங்கிறது ஒரு பொருள், அந்த பதினோரு என்ற பொருள் ஞானேந்திரம் ஐந்து ஐந்துல அடங்குது, பதினோரு விஷயங்கள் ஐந்துக்குள்ள அடங்குது. அப்ப இந்த ஏகாதசியோட அமைப்பு லாபஸ்தானத்துக்கும் ஐந்துங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ரெண்டும் கனெக்டட். அப்ப ஒரு குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமா, அது நல்ல ஆயுளோட இருக்குமா அப்படிங்கறத நிர்ணயிக்கக்கூடியது சரிங்களா, அது வந்து விசேஷமா இருக்கக்கூடியது. வருடத்திற்கு வந்து 25 ஏகாதசி இருக்கு, ஒரு வருஷத்துக்கு வந்து 25 ஏகாதசி இருக்கு. அந்த 25 ஏகாதசிகளுடைய நீங்க விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம், அதோடைய பெயர்களை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த பெயர்களை அந்த ஏகாதசி அன்னைக்கு ரெண்டு முறை சொல்லுங்க. அந்த தேதி அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த நாளோட நாளில ஏகாதசி வந்து 25 வகையா இருக்கு, பெயர்களோட இருக்கு, நம்ம வருஷத்துக்கு 25 பெயர்கள் இருக்கு. அப்ப இப்ப சித்திரையில வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரியில என்ன பேரு, தேய்பிரியில என்ன பேரு. அப்போ இப்ப சித்திரை மாசத்துல வந்து வளர்பிரியில ஒரு ஏகாதசி வருது, அந்த பேரை 11 முறை சொல்லுங்க. இதுவே உங்களுடைய சகல விஷயங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. அப்ப அதை நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஏகாதசின்னு தான் தெரியுமே ஒழிய அதோடைய பெயர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் கண்டிப்பா அதோடைய விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். இப்ப சித்திரையில வளர்பெறை ஏகாதசி, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா காமதா ஏகாதசி, காமதா ஏகாதசி. அப்ப இந்த காமதா ஏகாதசி அப்படிங்கிறது விளக்கம் சொல்லிட்டே போலாம், நான் இந்த பேர் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா அது அடுத்த இதுல வந்து உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. அப்போ அந்த பேர் மட்டும் காமதா ஏகாதசி, இதைய வளர்பிரியில வரக்கூடிய அந்த ஏகாதசி அன்னைக்கு 11 முறை சொல்லுங்க. அதே மாதிரி தேய்பிரியில வரக்கூடிய ஏகாதசிக்கு பேரு பாப மோனசியா, பாப மோனசியா, சிகான்னு சொல்லலாம் சியான்னு சொல்லலாம். அப்ப பாப மோனசிகா அப்படின்னா பாபங்களை போக்கக்கூடிய ஏகாதசி. இப்படி ஒவ்வொரு விளக்கம் இருக்கு, அதை நம்ம வந்து இந்த இதுல நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டர்ல சொல்லலாம். அப்ப இந்த பேர்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வளர்பெறையில காமதா ஏகாதசி, தேய்பிரில பாப மோசனிகா மோசனிகா, இத வந்து பேரை வந்து நீங்க நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது வைகாசியில வரக்கூடிய ஏகாதசி வளர்பிறை ஏகாதசிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்பிறை ஏகாதசி மோகினி ஏகாதசி, மோகினி ஏகாதசி. தேய்பிரில வரக்கூடியது வந்து வருதினி ஏகாதசி. மக்களுக்கு புரிஞ்சுதா, உங்க அந்த நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நோட் பண்றது வந்து உங்களுக்கு திரும்ப இந்த பெயர்கள் கிடைக்காது. இந்த பெயர்களை 11 முறை நீங்க சொல்லிட்டு வந்தா அந்த ஏகாதசிக்கு விரதமே இருக்க வேண்டாம், பலம் அதிகமாக கிடைச்சு விரதமே இருக்க வேண்டாம், அவங்க இதை சொல்லிட்டு வந்தாவே போதும். அப்போ வருஷத்துக்கு இந்த ரொட்டீன் தான் வரும், இந்த சர்க்குலேஷன் தான், 25 ஏகாதசியோட பெயர்கள் தான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்துகிட்டே இருக்கும். அப்ப இத நீங்க வந்து மட்டப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த நாள் ஒரு 11 முறை சொல்லும்போது லாபமே வரும்படி அமைப்பு.
அடுத்து ஆனி மாசத்துல வரக்கூடிய தேய்பிரை அப்படி வளர்பிரை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வளர்பிரை சொல்றேன். நிர்ஜல ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி, தேய்பிரில வரக்கூடிய ஏகாதசி அபரா ஏகாதசி. அபரா ஏகாதசி இப்ப எப்படி நம்ம 60 வருஷங்கள் நம்ம வந்து வருடங்கள் சொல்றோம்ல, இப்ப வந்து பரிசுத்த வருடம் அந்த வில் இந்த மாதிரி ஒவ்வொரு வருடங்கள் சொல்றோம், இந்த வருடங்கள் மாறியே ஏகாதசியுடைய பெயர்களும் உண்டு. ஓகே, அடுத்து ஆடி மாசம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு விஷ்ணு சயன ஏகாதசி, விஷ்ணு சயன ஏகாதசி. தேய்பிரைக்கு வந்து யோகினி ஏகாதசி, யோகினி ஏகாதசி, புரிஞ்சுதுங்களா? அப்ப ஆடி மாசத்துல வரக்கூடியது இந்த இரண்டு பேர்கள். ஆவணி மாசம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு புத்திர ஏகாதசி, தேய்பிரைக்கு காமிகா ஏகாதசி, காமிகா ஏகாதசி. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு பரிவர்த்தன ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி. தேய்பிரையில வரக்கூடிய அமைப்பு வந்து அஜ ஏகாதசி, அஜ ஏகாதசி. அடுத்தது ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் வந்து பாபாங்குசா, பாபாங்குசா ஏகாதசி. தேய்பிரையில வரக்கூடியது இந்திரா ஏகாதசி, புரியுதுங்களா? அப்போ இந்த ஏகாதசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இத்தனை வகைகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு, அதோடைய பயன்கள் இருக்கு. இப்போ நீங்கள் பேர் மட்டும் சொன்னாவே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு பலமும் பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு வந்து பிரபோதின ஏகாதசி, பிரபோதின ஏகாதசி. தேய்பிரில வரக்கூடிய ஏகாதசி ரமா ஏகாதசி, ராமா இல்ல ரமா, ரமா ஏகாதசி. அடுத்தது மார்கழியில வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு பேர் வந்து வைகுண்ட ஏகாதசி. உங்களுக்கு அதுக்கெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, வைகுண்ட ஏகாதசி இது ஒண்ணு தானே உங்களுக்கு தெரியும். இப்ப இத்தனை பேர்கள் யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மாதத்திற்கு உண்டான அமைப்புக்கு உண்டான ஏகாதசியை மட்டும் மக்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம். தேய்பிரையில வரக்கூடிய அந்த மார்கழி மாசத்துக்குரிய ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி. அப்போ இது ஒரு பர்டிகுலர், எப்படி நீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு போனா மோட்சம் கிடைக்கும் மாதிரி தேய்பிரையில உற்பத்தி பெறும். ஏதாவது நீங்க விளைச்சல் உண்டு பண்ணா எல்லாம் தேய்பிரை நினைக்காதீங்க, அந்த தேய்பிரையில் அந்த விதை தேய்ந்து செடியா முளைக்கும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. தை மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசிக்கு வந்து பீஷ்ம ஏகாதசி, இல்ல அப்படின்னா புத்திர ஏகாதசி. இந்த ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசிக்கு வந்து சபலா ஏகாதசி, சபலா ஏகாதசின்னு பேரு. இதை நீங்க ஒவ்வொன்றா 11 முறை சொல்லணும், அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்து மாசி மாசத்துல தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசிக்கு பேரு ஜெய ஏகாதசி, சாரி மாசி மாசத்துல வளர்பிரையில வரக்கூடியது ஜெய ஏகாதசி, தேய்பிரையில வரக்கூடியது ஷட்திலா, ஷட்திலா, ஷட்திலா அப்படிங்கக்கூடிய ஏகாதசி வரக்கூடியது. பங்குனி மாசம் இதுதான் கடைசி மாதம், இந்த மாசத்துல வந்து வளர்பிறை ஏகாதசி வந்து ஆமலகி, ஆமலகி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. தேய்பிரையில வரக்கூடியது விஜயா ஏகாதசி, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து கமலா ஏகாதசி. இந்த விஜயா ஏகாதசியும் கமலா ஏகாதசியும் அதிக ஏகாதசியாக அது கருதப்படுகிறது, ரொம்ப விசேஷமா கருதப்படுகிறது. அப்போ இந்த இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஏகாதசிகள் எல்லாம் நீங்க பெயர்களை சொல்லி வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் கொடுக்கும். இவ்வளோ ஏகாதசி பௌர்ணமி சொல்லும் போதே நிறைய சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஏகாதசியில இவ்வளோ இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு தெரிஞ்சது நான் சில பேருக்கு சொல்றேன், ஏகாதசி தான் வந்து வைகுண்ட ஏகாதசி அது ரொம்ப பிரதானம் எல்லாருக்குமே, ஆனா இவ்ளோ ஏகாதசிக்குமே ஒரு ஒரு பலன் இருக்கு அப்படின்றது. இப்ப பேர் இப்ப எப்படி நம்ம முருகன் பேர் சொன்னா நல்லதுன்னு சொன்னாங்க, சரவண பவ, அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாட்சரம்னா என்ன, ஓம் நம சிவாய, இப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெயர்களுக்கும் பலம் இருக்கு, ரொம்ப நல்ல ஒரு பலம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சஷ்டி விரத பயன்கள், விரத பயன்கள். அப்போ